ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையாக இருக்கட்டும் வட கொரியாவில் வைரஸ் பரவுதாக இருக்கட்டும் இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நம்ம எல்லாருமே நகர்ந்து வந்துட்டு இருக்கும்போது புதுசாக குரங்கு அம்மை குரங்கு காய்ச்சல் மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நோயும் பரவி வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது மங்கி பாக்ஸ்னால் என்ன அது யாருக்கு பரவும் எப்படி பரவும் எப்போ இருந்து இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தமிழ் பட்சத்தில் ஒரு காணொலியாக பதிவு பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன் பார்க்காத நபர்கள் இருந்தால் பார்த்து விடுங்கள் நானுங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் வந்துருச்சுப்பா மேரிபோல் சிட்டி எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அங்கே பெரிய அளவு உக்ரைனுடைய இராணுவப் படை ரஷ்யாவினுடைய இராணுவப் படைக்கு எதிராக போரிட்டு ரொம்ப நாள் அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தாங்க அசோஸ்டால் ஸ்டீல் பிளான்ட் அப்படிங்கிற இடத்துல தான் கடைசியாக அந்த யுத்தம் நடந்தது அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ரஷ்யா என்ன அறிவித்தார்கள் என்றால் எப்போ அங்கே நிறைய ஆயுதங்கள்லாம் வச்சு நீங்கள் இருக்கீங்க சரண்டர் சரண்ன்றானால் நான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டேன் உங்களுடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்பிடுறேன் யாருக்கும் எந்த விதமான போர்க்குற்றம் அந்த குற்றவாளிகள் அப்படிங்கிற பட்டியெல்லாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க ஆனால் உக்ரைனுடைய இராணுவமும் உக்ரைனுடைய அரசாங்கமும் ஜெலன்ஸ்கி அவர்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படிலாம் எங்களால் வந்து ஆக முடியாது நாங்கள் போரிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்தில் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யுத்தம் ஸ்டார்ட் ஆன உடனே ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னாங்க எப்போ அங்கே யுத்தம் நடந்துட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸோ மக்களை வெளியேற்றுவதற்காக அங்கே என்ன செஞ்சாங்க போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே ஒவ்வொரு ஓரமாக ஒவ்வொரு வழியாக அங்கே செய்யப்பட்டு வந்தது இதை கண்காணிப்பதற்காக ரெட் கிராஸ்ல இருந்து ஐநா சபை இவங்க எல்லாருமே இருந்தாங்க ஸோ முதல்ல பெண்கள் அப்படிங்கிறவங்க வெளியேற்றப்பட்டார்கள் அடுத்ததாக குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வெளியேற்றப்பட்டார்கள் அடுத்ததாக முதியவர்கள் இல்லாட்டி மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு தேவையான மனிதர்கள் அப்படிங்கிறவங்க வெளியேற்றப்பட்டார்கள் இப்போது அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் சரண்டர் ஆயிட்டாங்க உக்ரைனுடைய சோல்ஜர்ஸும் சரண்டர் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறுலேருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறவங்க சரண்ட்ராயிருக்காங்க அவங்கள சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஊடகம் சொல்லல நாசிஸ் சரண்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க சோல்ஜர்ஸ் இங்கே வந்து சரண்டர் எனவே அப்படிங்கிற சிட்டியை எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் கிடைத்த அடுத்த ஒரு வெற்றி அப்படின்னு சொல்ற அறிவிப்பு ரஷ்யா முழு பகிரப்படுகிறது இந்த செய்தி வெளியான போது அமெரிக்காக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏன்னா ஒரு நாற்பது நாடுகள் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி எல்லாருமே சேர்ந்து இருபத்தி மூணாம் தேதி இதை பத்தி டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறாங்க ஜூலை மாதம் வரை வெப்பன் அப்படிங்கிறத கியூ வச்சு நிப்பாட்டியிருக்காங்க ஒவ்வொரு நாடுகளும் இந்த மாதம் இந்த தேதியில் நான் உனக்கு வெப்பன் தரேன் அடுத்த மாதம் அந்த இந்த தேதியில் நான் உனக்கு வெப்பன் தரேன் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு நிறைய பேர் வாக்குறுதி கொடுத்து வச்சிருக்காங்க அந்த வாக்குறுதியினுடைய கணக்கை மட்டுமே நம்ம ஒரு நோட் எழுதணும்னா ஜூலை மாதம் வரை அவங்களுக்கு வெப்பன் சப்ளை அப்படிங்கிறது இருக்குது லாஸ்ட்டாக இப்போ ஜெர்மனி ஒரு வெப்பன் சப்ளை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு டேங்க் அப்படிங்கிறத ஜூலை மாதம் தான் எங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜூலை மாதம் வரை இந்த யுத்தம் நீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை என்பது நடக்குமா என்று கேட்டால் அந்த இடத்துல தான் பெலரசுக்கு இப்போ கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அமெரிக்கா கொடுத்து வருகிறது சொல்லப்போனால் பெலரசுக்கு ஆறு மாதத்துக்கு தேவையான பொருளாதார தடையிலிருந்து விலக்கு அளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வாக்குறுதிகள் எல்லாமே அமெரிக்காவால் கொடுத்து வருகிறார்கள் ஸோ இது பெலரஸ் மைண்டை மாத்துமா பெலரஸ் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்புவார்களா ஏன்னா பெலரஸ் அரசாங்கம் ஆல்ரெடி ஒரு அஞ்சு ஆறு தினங்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க ரஷ்யா நினைத்தது போல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நீங்கி செல்லவில்லை ரஷ்யா நினைத்ததை விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பெலரஸுக்கு ரொம்ப ஆஃபர்லாம் கொடுக்கப்படுவதால் மறுபடியும் ஏதாவது மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அடுத்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் இந்த சீனாவில் உய்குரின மக்கள் ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பற்றி நம்ம பேசி நாம் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் பல ஊடகங்களும் மறந்த ஒரு இனம் தான் இந்த உய்குரின மக்கள் அப்படின்னு சொல்லலாம் உயிரூரின இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ஒய்கிருன இஸ்லாமியர்களை பார்ப்பதற்காக ஐநா சபையினுடைய ரைட் சீஃப் அப்படிங்கிறவர் போக போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அந்த செய்தியை யார் ரொம்ப பெரிய அளவில் கண்காணிக்கிறாங்களா அமெரிக்கா நாங்க ரொம்ப பெரிய அளவில் கண்காணிச்சு கொண்டு இருக்கோம்ப்பா எப்படி அங்க போறீங்க அந்த ஜிங்ஜியாம் பகுதியில் போய் உயிருன மக்களை நீங்கள் எப்படி சந்திக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு கணக்கு கணக்கெடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் ஒரு எச்சரிக்கையும் ஐநா சபைக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஏன்னா உயிரின மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் உயிரிழந்த மக்களை அடிமைப்படுத்தி இருக்கிறது சீனா உயிரின மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டை வைப்பது எல்லாமே மேற்குலக நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் அதில் இப்போ ஐநா சபை வந்து உயிரிழ மக்கள் நல்லாதான் பயிருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை வெளியில் விட்டுட்டாலும் இவ்வளோ நாள் இவங்க சொன்னது எல்லாமே பொய்யாக மாறிவிடும் ஏன்னா ஐநா சபை அப்படிங்கிறது உலகத்துக்கு பொதுவான ஒரு அமைப்பு ஸோ அதனால தான் அவங்க போகிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்து நீங்கள் போனாலும் ரிசல்ட் இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறது இன்டெரெக்டாக சொல்கிறாங்க அடுத்து தான் அயர்லாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் பாரிஸ் ஜான்சன் யூகனுடைய பிரைம் மினிஸ்டருக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரெக்சிட் தான் போஸ்ட் பிரெக்சிட்டில் நிறைய விஷயங்கள் நீ செய்கிறேன் சொல்லியிருந்த பிரிட்டன் ஆனால் இன்னும் அதெல்லாம் செய்யாமல் இருக்குது இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த பிரெக்சிட்டால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்கும் ஸோ சீக்கிரமாக செய்ய ஆரம்பியுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆல்ரெடி யூகேல கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் இல்லாத அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறது இன்னைக்கு இலங்கை நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஆமா நாங்கள் திவால் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அவங்களும் அந்த இன்ஃப்ளேஷன் லெவல் அப்படிங்கிறது ஒரு நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஜான் ஹாப்கின்ஸ் அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு சதவீதம் அவங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் அதிகரித்திருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் சொல்லியிருக்காங்க அடுத்துதான் நம்ம பார்க்க வேண்டியது ஒரு சைபர் அட்டாக் தான் ரஷ்யாவினுடைய சைபர் அட்டாக் அமெரிக்கா முழுவதும் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவுக்கு எதிராகவும் அமெரிக்காவால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸால் நிறைய சைபர் அட்டாக் நடத்தப்படுகிறது அதை நாங்கள் முறியடித்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்னைக்கு ரஷ்யா கூறியிருக்கிறது அது மட்டும் இல்லை இன்னும் பல சைபர் அட்டாக் எங்கள் நாட்டுக்கு எதிராக நிறைய பேர் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தடுப்பதற்காக நாங்கள் தயாராக நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது அடுத்ததாக சைபர் செக்யூரிட்டினுடைய ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது அந்த ரிப்போர்ட்டின்படி மைக்ரோசாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ மைக்ரோசாஃப்ட் கொஞ்சம் சென்சிட்டிவான சீனாவினுடைய நேம்ஸ் சீனாவினுடைய அரசியல்வாதிகள் அவங்க செய்த நன்மைகள் இல்லை அவங்களுடைய பொது வாழ்க்கை இது எல்லாத்தையுமே சென்சார் பண்ணியிருக்காங்க யூஎஸ்லேருந்து யாராவது சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த மாதிரியான வாழ்க்கை வரலாறு எதுவுமே வெளியில் வராது அப்படின்னு சொல்லி சென்சார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த சைபர் செக்யூரிட்டி ரிப்போர்ட் படி நம்ம பார்க்க போனால் இன்னைக்கு நீங்கள் புட்டின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னா ஏன்னா தமிழ் பட்சத்தில் அப்படி ஒரு சீரிஸ் போட்டிருக்கோம் நமக்கு ஏதாவது ஒரு டவுட் வருது இந்த ஒரு வார்த்தை இந்த இந்த வாழ்க்கையில் புட்டின் அவர்களுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கான்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது ரிசல்ட்டே வர்றது கிடையாது அப்படின்னா எத்தனை நாட்டு நாட்டு தலைவர்களை இல்லாட்டி அவர்களுடைய வரலாறை கூகுள் சென்சார் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த மாதிரி சென்சார் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நம் முன்னே நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறது ஆணித்தனமான உண்மைதான் அடுத்ததா ரஷ்யாவினுடைய இன்னொரு அறிவிப்பு ரஷ்யா உக்ரைனுக்கு வந்து நாங்க வந்து ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க ஹேர்போன் அப்படிங்கிற ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த மிசைல்ஸ் எப்போ வருது எந்த இடத்துல டெலிவரி செய்யப்படுகிறது இதெல்லாமே நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம் சீக்கிரமாக அதை அழிப்பதற்கான வழிமுறைகளையும் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ரஷ்யா கொடுத்திருக்கிறது ஏன்னா தான் அடுத்த கட்டமாக யுத்தம் நடக்க போகுது இவ்வளோ நாள் தரைப்பகுதி இல்லாட்டி சமவெளி பகுதி இங்கெல்லாம் யுத்தம் நடந்துருச்சு இப்போ அவங்களுடைய ரஷ்யாவினுடைய நோட்டம் எல்லாமே துறைமுக சிட்டியை பார்த்து இருப்பதால் கர்சனாக இருக்கட்டும் ஒடிசா இருக்கட்டும் ஒடிசையினுடைய மேயர் கூட இன்றைக்கி சொல்லியிருக்காரு எல்லாத்தையுமே ரஷ்யா அழித்து விட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போ பிளாக் சீலில் யுத்தம் நடக்க போவதால் அதற்கு தேவையான இல்லாட்டி ரஷ்யாவினுடைய கடற்படையை அழிப்பதற்கான ஹார்பன் ரக ஏவுகணை எல்லாமே கொடுக்க போகிறார்கள் அது எப்படி டெலிவரி ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நாங்கள் பின்பற்ற போகிறோம் என்கிற அறிவிப்பை ரஷ்யா கொடுத்து ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் பெரிய அளவுல அந்த வைரஸ் பரவி வருகிறது கிட்டத்தட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தில் மட்டுமே நூத்துக்கும் அதிகமான கேஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருப்பதால் எட்டுக்கும் அதிகமான நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மட்டுமே இந்த வகை அம்மை நோய் பரவி விட்டது அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க உலகளவில் பார்க்க போனால் பன்னிரண்டுக்கும் அதிகமான நாடுகளில் இந்த மங்கி பாக்ஸ் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வேல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்றைக்கி இமீடியட்டாக ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு என்னப்பா இப்படி நடந்துட்டுருக்கு இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா தடுப்பூசி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான சோதனைகளை செய்து வருகிறார்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது இந்த பாக்ஸ் அதனுடைய வேக்சின் இதுக்காக கொஞ்சம் நாங்கள் தயார்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச்சுக்காக இருக்கிறார்கள் ரஷ்யா இன்னொரு பக்கமாக வந்து ஸ்மால் போக்சினுடைய வேக்சின் எங்கக்கிட்ட இருக்குது அந்த வேக்சினை இதை தடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலா நமக்கு தெரியாம இல்லாட்டி ரொம்ப கொடூரமான ஒரு நோயாக மங்கி போக்ஸ் அப்படிங்கிறது உருப்பெற்று வருகிறது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஃபின்லேண்டுக்கு நாங்கள் கேஸ் கொடுக்க மாட்டோம்ப்பா லிக்விட் நேச்சுரல் கேஸ் இனிமேல் நாங்கள் ஃபின்லாண்டுக்கு கொடுக்க மாட்டோம் எங்கிட்ட பேமெண்ட் அவங்க தரல அதனால் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டோட்டலா ஃபின்லேண்டுக்கு கேஸை நிப்பாட்டி விட்டது ரஷ்யா ஃபின்லாண்டும் ஸ்வீடனும் நாட்டோவில் இணைய போகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போதே லைட்டாக ரஷ்யா வந்து கேஸ்ஸை கேஸ் சப்ளை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இது வந்து குருவி உட்கார பணம்பழம் விழுந்த கதை தான் அவங்க கேஸுக்கு பேமெண்ட் கொடுக்காதனால தான் அந்த கேஸை நாங்கள் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்றாங்க அதே நேரத்தில் இவங்க நேட்டோ படையில் சேர்ந்ததுனாலும் இந்த கேஸ் நிப்பாட்டப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளும் வெளியாகின்றன அமெரிக்காவும் சவுத் கொரியாவினுடைய தலைவரும் சந்தித்துக் கொண்டார்கள் அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் அவர்களும் சவுத் கொரியாவினுடைய பிரசிடென்டும் சந்தித்துக் கொண்டார்கள் அந்த நேரத்தில் நம்ம இன்னும் மிலிட்ரி ட்ரில் எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணனும்ப்பா வட கொரியாவினுடைய திரெட் அப்படிங்கிறது அவங்க எப்பவுமே நம்மளை பயங்காட்டிட்டே இருக்காங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடவே கூடாது இன்னும் நம்முடைய செக்யூரிட்டி லெவல் நம்முடைய ராணுவ போர் ஒத்திகை எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு

இஸ்ரேல் இன்றைக்கி பாலஸ்தீனத்தை சார்ந்த ஒரு டீனேஜரையும் கொஞ்சு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது பட் இஸ்ரேல் செய்த தப்பு யாரும் கண்டிக்க மாட்டாங்க கண்டித்தால் அந்த நாட்டுக்கு எதிரான பல பிரச்சனைகளும் இஸ்ரேலாலும் அமெரிக்காவாலும் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிறதும் ஊரறிந்த உண்மைதான் இன்னைக்கு இலங்கையில் பத்து மணி நேரத்துக்கும் அதிகமாக கரண்ட் அப்படிங்கிறது இல்லை இங்கே வாட்டர் அப்படிங்கிறது சப்ளைக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஆல்ரெடி கரண்ட் கட் அப்படிங்கிறது இருக்குது இப்போ புதுசாக தண்ணீர் அப்படிங்கிறதும் எங்களால் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பத்து மணி நேரத்துக்கும் அதிகமாக தண்ணீர் அப்படிங்கிறது பல இடங்களிலும் கொடுக்கப்படாமல் இருந்ததான் இதற்கு காரணமும் ஃபியூல் ஷார்ட்டேஜ் அப்படிலாம் சொல்கிறாங்க பட் இந்த ஃபியூல் ஷார்ட்டேஜில் இருந்துலாம் இலங்கை எப்படி மீளப் போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் பல இலங்கையர்கள் இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் உக்ரைன் வழியாக கேஸ் ப்ரோம் அப்படிங்கிற ரஷ்யாவினுடைய நேச்சுரல் கேஸை வெளியில் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்குலாம் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க உக்ரைன் வந்து நிறைய இடத்த பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ உக்ரைன் வழியாக கேஸ் அப்படிங்கிறது இருபத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதமாக குறைந்திருக்கிறது நாங்கள் அனுப்பக்கூடிய கேஸின் அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மிக குறைந்த அளவு தான் இதற்கு பதிலாக இப்போ ரஷ்யாவிடமிருந்து

இறக்குமதியை சீனா பல மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியூட்டும் ரிப்போர்ட் வெளியாக இருக்கிறது என்னப்பா நிலக்கரியை இறக்குமதி செய்தால் எந்தவித தடையும் கிடையாதா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேட்டோம்னா சீனா இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க நான் எங்களுக்கு தெரியும் ஆனா என்ன செய்ய வேற ஒன்னும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் கைவிரித்து விட்டார்கள் சோ சீனாவை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த நிலக்கரி இறக்குமதியில் ரஷ்யாவை கூடுதலாக நம்பி இருக்கிறார்கள் ஆல்ரெடி ஆஸ்திரேலியா இருந்து நிலக்கரி எல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீனா அறிவித்திருப்பதால் அந்த கேப்பை இப்போ ரஷ்யாவிடம் இருந்து ஃபில் பண்ணுகிறது சீனா இஸ்ரேல் ஒரு வார ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்னா ஈரான் கூட இருக்கக்கூடிய யுத்தம் தான் அவங்களுடைய சிமிலேஷனை பொறுத்தவரைக்கும் ஈரான் யுத்தத்துக்கு வந்தது என்றால் இஸ்ரேல் என்ன செய்ய வேண்டும் இஸ்ரேலுடைய நட்பு நாடுகள் என்ன அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன அதை வைத்து ஈரானை எப்படி அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் ஒரு ப்ராஜெக்டாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம் அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் யுத்தம் வந்துவிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த ஒரு செய்தி நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோ பைடன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் நாங்கள் வட கொரியாவுக்கு வேக்சின் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம்ப்பா நாங்கள் கேட்டோம் வட கொரியாட்ட உங்களுக்கு வேக்சின் வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆனால் அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பாண்டு வராதனால நாங்கள் கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக வட கொரியாவில் இப்போ கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கிறது அதை பற்றி மேலும் விவரங்கள் வேறொரு பதிவில் பார்க்கலாம் ஓவராலாக இன்றைய அப்டேட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்